हाय फ्रेंड्स, डी स्क्वायर तमिल चैनल। तिरुणामलै अन्नामलैयार कोविल तल वरलारु। बिरुंगी मुनिवर अंबाल पार्वतियै वणंगामल शिवनै मट्टुमे वणंगि वंदार। अवरुक्कु शिवम् सक्तियुम् ओन्रु एन्पदै उणर्त्तुवदर्काग शिवन अंबिकैयै पिरिवदु पोल ओर् लीलैयै निकल्तिनार। अवळ् इत्तलत्तिल् अवरुडन् मीण्डुम् इणैय वेण्डिय तवम् इरुन्दाळ். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தனது இடது பாகத்தில் ஏற்று அர்த்தநார் ஈஸ்வராக காட்சி கொடுத்தார். சக்தியும் சிவமும் ஒன்றே என்ற உண்மையை பிருகு முனிவருக்கு உணர்த்தினார். இவ்வாறு சிவன் அர்த்தநார் ஈஸ்வராக வடிவம் எடுத்த பெருமை உடையது இத்தலம். பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடி காண முயன்ற அந்த நெருப்பு மலையாக மாறியது. அதுவே கோவிலின் பெண் பகுதி உள்ள திருவண்ணாமலையாகும். கிழக்கு பக்கத்தில் பானலாக நின்ற காட்சியளிக்கும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படுகிறது. இது 217 அடி உயரமுடையது. 11 நிலைகளையும் மாடங்களையும் கொண்டது. மாநகருக்கு சிறப்பு கோவிலின் கோபுரம். மேற்கு கோபுரம் பேய் கோபுரம் என அழைக்கப்படுகிறது. மேல கோபுரம் என்பது மேற்கோபுரமாகி அது நாளடைவில் பேய் கோபுரமாக மருவியது. தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்று பெயரை தாங்கி நிற்கிறது. வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம். அம்மணி அம்மாள் இவர் திருவண்ணாமலைக்கு மேற்கில் உள்ள செங்கம்பட்டம் சென்ன சமுத்திரத்தை சேர்ந்தவர். இவர் வீடுதோறும் சென்று பொருட்களை ஈட்டி வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்தார். அதனால் இவ் அம்மையார் பெயர் அம்மணி அம்மாள் கோபுரம் என்று விளங்குகிறது. வடக்கும் தெற்காக உள்ள கோவிலின் மதில் சுவர் நீளம் 700 அடிகள். தென் மதில் சுவர் 1479 அடி நீளம். வடக்கு மதில் 1590 அடி நீளம். தெற்கும் மேற்கும் வடக்கும் ஆகிய திசைகளில் 2 கோபுரங்கள் உள்ளன. ராஜகோபுரம் மட்டும் ஒற்றையாய் அமைந்துள்ளது. பிரம்மாண்ட மணிகள் இக்கோவிலில் 3 உள்ளது. அதில் 2 அண்ணாமலையார் சன்னதியிலும் மற்றொன்று உண்ணாமலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த 3 மணிகளை அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவு கேட்கும். இந்த 3 மணிகளும் 100 கடந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாளை பாதுகாக்கும் நந்தி. ஆலயங்களில் அம்பாள் சன்னதி முன்பு சிம்மாசனம்தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் நந்தி உள்ளது. அம்பாளுக்குரிய சிம்மம் அங்கு இல்லை. ஈசனிடம் கோபித்து கொண்டு பூலோகத்திற்கு வந்த பார்வதி இத்தலத்தில் தவம் இருந்தாள். அவளுக்கு பாதுகாப்பாக நந்தியும் வந்துவிட்டார். இதை பிரதிபலிப்பாகவே உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்பு நந்தி உள்ளது. ஆலய கட்டமைப்பு அதிசயங்கள். அண்ணாமலையார் ஆலயம் எத்தனையோ ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டது. இந்த ஆலயம் சுமார் 25 ஏக்கர் பரப்பரவில் பறந்து விரிந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஆலயங்களின் தனித்துவம் கொண்டதாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்திற்கு 7 பிரகாரங்கள் உள்ளன. 9 பெரிய கோபுரங்கள் உள்ளது. 40-க்கும் மேற்பட்ட சன்னதிகள் அமைந்துள்ளன. இதில் 4 விநாயகர் சன்னதிகளும் 4 முருகன் சன்னதிகளும் உள்ளன. 200-க்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ளன. 2 பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் கற்சிலைகளும் வெண்கல சிலைகளும் உள்ளன. 2 பிரகாரத்தில் திரும்பும் திசையெல்லாம் லிங்கங்கள் காணலாம். முருகன், விநாயகர், பிரம்மா, பைரவர், லக்ஷ்மி, கலைமகள், சூரியன், சந்திரன், சப்தகன்னியர், அஷ்டவசுக்கள் முதலியோர் அமைந்துள்ளன. மூழ்கி பெரு பெற்றவனாகிய அவர் பெயரால் வழங்கப்பெறும் 360 புண்ணிய தீர்த்தங்கள். அவற்றுள் மிக சிறந்தவை சிவகங்கையும் பிரம்ம தீர்த்தமும் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகும். இந்திர தீர்த்தத்தில் தான் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. அபித்த குஜலாம்பாள் சன்னதி. இத்திருக்கோவிலின் சதுர்புகச்சுடன் விற்றிருக்கும் அபித்த குஜலாம்பாள் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு சுமார் 6 உயரத்தில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறது. இந்த அம்பிகை தெற்கு முகமாகவும் விற்றிருந்து சாந்தமாக தினமும் ஒரு விதமான முகத்தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஒவ்வொரு பௌர்ணமி அன்று பகல் வேளையில் சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் திருவிளக்கு பூஜையும் மகளிரால் செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் சிறப்பு வழிபாடும்
கூட்டு பிரார்த்தனையும் கோபூஜையும் வெகு விவசாயமாக நடைபெறுகிறது. அவ்வப்போது அம்பாளுக்கு பூச்செறிதல், சந்தன காப்பு, 108 பால் குடம், நிறைப்பணி காட்சி போன்ற வைபவங்கள் பக்த கோடிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சி ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் 1967 இத்தலத்திற்கு வருகை புரிந்து ஸ்ரீ சக்கரத்தினை அபித்த குஜலாம்பாள் சன்னதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார். வியாபாரத்தில் தொழிலும் சிறந்த லாபங்களை பெற்று பலமடைய அதிர்ஷ்ட தேவியாக இத்திருத்தலத்தில் உள்ள அம்பாள் விளங்குகிறாள். இந்த அம்பாளை வழிபட்டால் மாணவர்கள் கல்வி மேம்படும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாசம் முதலியவற்றை பெறலாம்.